கொழும்பிடி ரிப்ளிகேஷன் வீதியிலே இன்று காலிடம்பெற்ற அனர்த்தத்தில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக கொழும்பிலிருந்து மதுகமை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் மீது மரம் ஒன்று சரிந்து வீழ்ந்ததன் காரணமாக இந்த விபத்தானது பதிவாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. சூரிய சொந்தங்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு சூரியனுடைய யூடியூப் காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறோம். இன்றும் கூட விபத்துகள் தொடர்பான சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இந்த காணொலி வாயிலாக. இன்று கொள்ளுப்பட்டி பகுதியில் இடம்பெற்ற ஒரு பாரிய விபத்தின் காரணமாக 5 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள். அதிகமானவர்கள் காயமடைந்து வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கொள்ளுப்பட்டி ரிப்ளிகேஷன் வீதியிலே இன்று காலிடம்பெற்ற அனர்த்தத்தில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக கொழும்பிலிருந்து மதுகமை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் மீது மரம் ஒன்று சரிந்து வீழ்ந்ததன் காரணமாக இந்த விபத்தானது பதிவாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பயணிகளை ஏற்றுவதற்காக குறித்த பேருந்து நிறுத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலே இந்த அனர்த்தம் நேர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அத்துடன் இந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்ததோடு மட்டுமல்லாமல் 17 பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக மரம் சரிந்து வீழ்ந்த சந்தர்ப்பத்தில் பேருந்திற்குள் இருந்த 2 பேர் சிக்குண்ட நிலையில் அவர்கள் நீண்ட நேரத்திற்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 5 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த வைத்தியசாலை பிரதி பணிப்பாளர் ருக்ஷான் பெல்லன எமது செய்திச் சேவைக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த விபத்து காரணமாக கொள்ளுப்பட்டி உள்பட்ட பகுதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இன்று காலை இந்த பேருந்து மீது சரிந்து விழுந்த மரமானது 100 வருடம் பழமை வாய்ந்த மரம் என்று சொல்லப்படுகிறது. ரோபரோசியா வகையை சேர்ந்த மரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மரத்தை அகற்ற வேண்டும் என்று எந்த விதமான கோரிக்கையும் இதுவரைக்கும் முன்வைக்கப்படவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை கொழும்பு மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தன தெரிவித்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. இது போன்ற மரங்கள் இன்னும் அதிகமான பகுதிகளில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படியான மரங்களை இனங்கண்டு அந்தந்த மரங்களை அகற்ற வேண்டும் அல்லது அந்த மரங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கு மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. குளியாப்பிட்டி நகர் அருகாமையிலே கரத்திப்பால பகுதியிலே இன்று காலை வழி இடம்பெற்ற பேருந்து விபத்திலே மாணவர்கள் உட்பட 26 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தொன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்றும் நேருக்கு நேர் மோதுண்ட நேரத்தில் இந்த விபத்தானது நேர்ந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். 15 மாணவர்கள் இந்த விபத்திலே உள்ளடங்குவதாக சொல்லப்படுகிறது. காயமடைந்தவர்கள் குளியாப்பிட்டி போதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதேவழி நிட்டம்புவ கஜுகம பகுதியிலே இன்று காலை வேளையில் இடம்பெற்ற விபத்திலே 20 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்றும் கொள்கலன் பாரவூர்தி ஒன்றும் நேருக்கு நேர் மோதுண்டதிலே இந்த விபத்தானது நேர்ந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்திருந்தார்கள். கொழும்பிட்டி விபத்திலே காயமடைந்தவர்களை பார்வையிடுவதற்கு இலங்கை போக்குவரத்து சபையினுடைய தலைவர் லலித் டி அல்விஸ் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு பிரவேசித்திருந்தார். இதன்போது விபத்திலே உயிரிழந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் வழங்குவதாகவும் அவர் தெரிவித்திருப்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த விபத்து இடம்பெறுவதற்கு இன்னொரு காரணம் என்று சொன்னால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையும் சுற்றாடல் அமைச்சும் இணைந்து இதற்கான சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக இப்படியான மரங்கள் உண்மையாலுமே கிட்டத்தட்ட 100 வருடங்கள், 50 வருடங்கள் பழமையான மரங்கள், 200 வருடங்கள் பழமையான மரங்கள் இலங்கையிலே இருக்கிறது. அரிய வகையான மரங்கள் நிறைய இருக்கிறது. எனவே அப்படியான மரங்களை பார்த்து பார்த்து நாங்கள் கவனித்தால் தான் நிச்சயமாக இந்த மரங்கள் அழிக்கப்படாமல் பாதுகாக்கலாம். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த சாலையோரங்களில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்களை பாதுகாப்பது என்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இப்பொழுது விபத்து போல் இதற்கு முதலிலுமே இடம்பெற்றிருக்கிறது. சாலையோரமாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்களை அகற்ற வேண்டுமா அல்லது அந்த மரங்களை தொடர்ச்சியாக வைக்க வேண்டுமா என்பதை வீதி அபிவிருத்தி அதிகார சபைதான் முடிவு செய்ய வேண்டும். குறிப்பாக இப்படியான மரங்கள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சென்று முறையிடலாம். அத்தோடு மட்டுமல்லாமல் இப்போ இன்னொரு விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவல்துறையினர் இந்த விபத்து தொடர்பான விசாரணை முன்னெடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் கொழும்பிலே இது போன்று இருக்கக்கூடிய சில மரங்களை இனங்கண்டு அந்த மரங்களை வெட்டுவதா அல்லது அதற்குரிய சரியான நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பதா என்பதை பற்றி சொல்வதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது போன்ற மரங்கள் கொழும்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்களிலும் கூட இந்த மாதிரியான மரங்கள் இருக்கிறது. சாலையோரமாக மிகப்பெரிய பழமையான மரங்கள் இருக்கிறது. எனவே அப்படி இருக்கக்கூடிய மரங்களை உதாரணமாக நாங்கள் பேராதனைய பல்கலைக்கழகம் வரக்கூடிய அந்த பாதையினை நாங்கள் சொல்லலாம். 2 பக்கங்களிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரிய பெரிய மரங்கள் இருக்கிறது. இதுவும் கூட சில வழிகளில் சரிந்து விடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. குறிப்பாக பூமியினுடைய அந்த ஈரத்தன்மை காரணமாக இப்படியான மரங்கள் அதுவும் பழமை வாய்ந்த மரங்கள் சரிந்து விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே சரியான முறையில் இதற்கான நடவடிக்கை எடுத்து மரங்களையும் பாதுகாக்க வேண்டும். அத்தோடு விபத்து இடம்பெறாவண்ணம் பாதுகாக்க வேண்டும் என்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே இது போன்ற விபத்துகள் இனி வருகின்ற காலங்களில் இடம்பெறாவண்ணம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் சுற்றுலா அமைச்சு இணைந்து நடவடிக்கை எடுத்தால் இனி வருகின்ற காலங்களில் இப்படியான பாரிய விபத்துகளை தவிர்த்துக் கொள்ளலாம் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே இந்த தகவல்களோடு இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். அடுத்த வாரத்திலும் சந்திக்கலாம். சூரியனுடைய புது புது காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்று சொன்னால் சூரியனுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடனான காணொலிகள் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.